வணக்கம், ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பக்தர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இ பாஸ் வாங்கணுமா, லாக்டவுன் இருக்குமா, தமிழ்நாடு எப்படி இருக்கு தெரியல, ஆந்திராவில் எப்படி இருக்கு தெரியல, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ திருப்பதிலேருந்து மலைக்கு பஸ்ஸு போதா இல்லையா, இவ்வளோ டவுட்ஸ் இருக்குது. இப்போ புக் பண்ணிட்டோம், 300 ருபீஸ் புக் பண்ணிட்டோம், என்ன பண்ணணும் தெரியல, கேன்சல் ஆகிடுமா, இவ்வளோ டவுட்ஸு பக்தர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டவுட்ஸ் நடுவில் இப்போ வந்து கரோனா கேசஸ் வேறு எல்லா ஊர்லேயும் அதிகமாக தான் இருக்குது, திருப்பதியில் கூட அதிகமாக தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானக்கார் இப்போ அனௌன்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் நாளையிலேருந்து புக் பண்ணியிருக்கிற பக்தர்களுக்கு வந்து, அதாவது 21ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 21லேருந்து 30ஆம் தேதி நடுவில், இந்த ஏப்ரல் 21லேருந்து 30 வரைக்கும் புக் பண்ண பக்தர்கள் வந்து, அதாவது ஒரு சின்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்னொரு 90 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா டைம். நீங்கள் இந்த 90 டேஸ் நடுவில் எப்போனா வந்து தரிசனம் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ கரோனா கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால வர முடியாது பக்தர்கள். ஏதாவது காஃபு ஃபீவர் இருந்தால் கூட, ஒரு சின்ன கோல்டு இருந்தால் கூட வர வேணான்னு தான் தேவஸ்தானக்கார் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் நாளையிலேருந்து புக் பண்ணியிருக்கிற பக்தர்கள், 30ஆம் தேதி வரைக்கும் புக் பண்ணியிருக்கிற பக்தர்கள் வந்து 90 டேஸ் டைம் எடுத்துக்கின்னு, நீங்கள் 90 டேஸில் எப்போது டைம் பார்த்தும் நீங்கள் வரலாம். இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.